ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், பண்ணா பார்க்க போகிறோம்டா. ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயம் தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னன்னா வந்து, அதாவது வெளிநாட்டினர் வந்து பிப்ரவரி 7 பிப்ரவரி 21 வரைக்கும் வந்து குவைத் நாட்டுக்கு வரத்துக்கு வந்து குவைத் அரசு வந்து தடை விதிச்சிருக்காங்க. இந்த தடையின் காரணமாக, இதன் எதிரொலியின் காரணமாக வந்து துபாயிலிருந்து கரண்டில் இப்போ துபாயிலிருந்து குவைத்து வரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்கு வந்து டிக்கெட் பிரைஸ், அதாவது ஃப்ளைட் டிக்கெட் பிரைஸ் பார்த்தா ரொம்பவே ஹையாக இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுன்னு கூட சொல்லலாம். அதாவது 1400 dinar வரைக்கும் விற்கப்படுறதா வந்து டூரிஸ்ட் அண்ட் டிராவல்ஸத்தோட தலைவர் மஹமது அல் முத்தேரி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து அஜ்னபிகளால் இந்த டிக்கெட் பிரைஸ் கொடுத்து வாங்கிட்டு குவைத் நாட்டுக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த 1400 dinar அப்படிங்கிறது வந்து துபாயிலிருந்து குவைத்து சிங்கிள் டிக்கெட் 1400 dinar அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்தியன் மணி 3 லட்சம் ரூபா கிட்ட வருது. இது உண்மையிலே பெரிய ஒரு அபத்தம் அண்டு பாவம்னு கூட சொல்லலாம் அஜ்னபிகள். ரெண்டாவது விஷயம் என்னண்டா, இன்னைக்கு அல்கபாஸ் நியூஸ் பேப்பரில் வந்தது என்னண்டா, இந்த கொரோனா தாக்கம் அதிகமாக இருந்ததுனால வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருக்காங்க. அதாவது ஹோட்டல்ஸ் வந்து காலையில் 5 இரவு 8 வரைக்கும் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து டெலிவரி. அதே மாதிரி வந்து வணிக வளாகங்கள் காலை, அதாவது 10 to 10 வரைக்கும் வேலை பார்க்கணும். அதே மாதிரி வந்து கம்பெனிஸ், அதே மாதிரி வெட்டிங் ஹால்லாம் வந்து மூடிடணும். அது போல் வந்து ரிசப்ஷன், ஹோட்டலில் வந்து ரிசப்ஷன் கொடுத்து விருந்து வைக்கிறது, இந்த மாதிரி பார்ட்டி அந்த இது என்ஜாய்மெண்ட்லாம் வந்து இந்த தடை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் மினிஸ்டர் தரப்புலேருந்து பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருக்காங்க. பட் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது இந்த விதிமீறல்களை யாராவது, இந்த கொரோனாவோட தாக்கத்தினால போடப்பட்ட இந்த விதிமீறல்களை யாராவது எந்த ஒரு நிறுவனமோ அல்லது ஹோட்டல்ஸோ ரெஸ்டாரண்டோ சாலாவோ அதே மாதிரி வந்து ரிசப்ஷன் இந்த மாதிரி பார்ட்டி இந்த மாதிரி கொண்டாடுறது யாராவது மீறினாங்கன்னா, அந்த ஹோட்டலோட அந்த ரெஸ்டாரண்டோட அந்த வணிக வளாகத்தோட அந்த நிறுவனத்தோட லைசன்ஸை முழுவதுமா, அதாவது திரும்பி பெறப்படும் அப்படிங்கறது வந்து ஒரு எச்சரிக்கையா தெரிவிச்சிருக்காங்க. மூணாவது விஷயம் என்னண்டா, அதாவது வந்து குவைத் நாட்டில் தற்காலிகமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக இன்னைக்கு அரபி நாளிதழ்களை வந்து நியூஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்னண்டா, அதாவது பிப்ரவரி 22 பிப்ரவரி 28 வரைக்கும் பகுதி நேர ஊரடங்கு, தற்காலிக பகுதி நேர ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்க போவதா வந்து நியூஸ் வந்திருக்கு. எதனால்டா, அதாவது பிப்ரவரி 25 குவைத் நாட்டோட நேஷனல் டே, பிப்ரவரி 26 குவைத் நாட்டோட லிபரேஷன் டே, அதாவது நேஷனல் டே மற்றும் லிபரேஷன் டே வர்றதுனால மக்கள் வந்து ஆங்காங்கே கூடி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மக்கள் கூடக்கூடாது அப்படிங்கிறதுனால எங்கெங்கெல்லாம் மக்கள் வந்து இது பண்ணுறாங்களோ, கூடி அந்த அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்களோ, செலிப்ரேஷன் பண்ணுறாங்களோ, அந்தந்த இடங்களில் தற்காலிக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்க போவதாக வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. எதனாலனா, இந்த கொரோனாவோட தாக்கம் மறுபடியும் அதிகமாகிடும் அப்படிங்கிறத, அதாவது சுகாதார அமைச்சகம் வந்து அதாவது இது பண்ணுறாங்க, அதாவது அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.